வணக்கம் உறவுகளே, நான் திவாக. வடகொரியாவுடைய அதிபர் கிம் ஜோங் உன் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணி போறன்ற நியூஸ கேள்விப்படுறது ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, அவர் பெரும்பாலும் வெளிநாட்டு பயணம் தவிர்த்துக் கொள்றதான் பழக்கம். 2011 வடகொரியாவுடைய அதிபரை இவர் பொறுப்படுத்த பிறகு ஒட்டுமொத்தமா இதுவரைக்கும் ஒரு 8 தரம் தான் வெளிநாட்டு பயணம் பொறுப்படுத்தார். அதுலையும் 2 தரம் தான் இந்த தென்கொரியாவுடைய போர்டர் கடந்தே போயிருக்கிறார். 2019 பிறகு சொல்லவே தேவையில்லை. இந்த 2019 தான் உலகத்தை கொரோனான்றது மிகப்பெரிய அளவுக்கு ஆட்டிப்படுத்தது. அந்த 2019 2023 வரையான இந்த ஒரு 4 வருஷத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். 2023 தான் இந்த வடகொரியா விட்டு அதிபர் வெளியில போயிருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும், உலக நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாருமே தங்கள் டிராவல் பண்றதுக்கு ஃபிளைட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு எத்தனையோ கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுனாலும் கொஞ்சம் ஈஸியா டிராவல் பண்ணி போகலாம். அதுக்குன்னு சொல்லி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சொந்தமான ஃபிளைட்டையே வச்சுக்காங்க. ஆனா வடகொரியாவுடைய சம்பிரதாயத்தின்படி அவங்க யாருமே பிளைட்டை யூஸ் பண்றது. அவங்களுடைய பாரம்பரியமா இருக்கிறது ஒரு பச்சையும் மஞ்சளும் கலந்த புல்லட்ப்ரூஃப் ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல தான் எத்தனை 1000 கிலோமீட்டர்ன்னு சொன்னாலும் அந்த ட்ரெயின்ல தான் போகிறாங்க. இந்த பாரம்பரியம் இன்னைக்கு நேற்று இல்ல, இப்ப இருக்கிற கிம் ஜோங் உன்னுடைய தாத்தாவுடைய காலத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டது. கிம் ஜோங் உன்னுடைய தாத்தா கிம் இல் சங்கும் அவருடைய தகப்பனர் கிம் ஜோங் இல்லும் அவருடைய காலத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் காரணமா ஃபுல்லாவே பிளைட் பயணம் தான் பயப்பட வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சொல்லி கிம் ஜோங் உன்னுடைய தாத்தாவுக்கும் கிம் ஜோங் உன்னுடைய தந்தையாருக்கும் சொல்லி ஒரு ஜெட் புதுசா தயாரிக்கப்பட்டது. அந்த ஜெட்டை சோதனை ஓட்டம் ட்ரையல் பண்ணியாக்கில் அந்த ஜெட்ன்றது வெடிச்சு சிதறது. அதுக்கு பிறகு அவங்க யாருமே இந்த ஃபிளைட்ல ட்ராவல் பண்ணதே இல்லை. சரி, எப்ப கடைசியா இந்த வடகொரிய நாட்டினுடைய தலைவர் எப்ப கடைசியா ஃபிளைட்ல ட்ராவல் பண்ணா 1986ல கிம் ஜோங் உன்னுடைய தாத்தா போனதான் வடகொரியா தலைவர் கடந்த 30 வருஷத்துல ஃபிளைட்ல ட்ராவல் பண்ண கடைசி வருஷம். அதுக்கு பிறகு யாருமே ஃபிளைட்ல டிராவலிங் மேற்கொண்டது இல்லை. சரி, இதுல கிம் ஜோங் உன்னுடைய தந்தையார் என்ன செஞ்சுக்கன்னு சொன்னா, 2001 புட்டினை சந்திக்க போறதுக்காக 10 நாள் கம்ப்ளீட்டா டிராவல் பண்ணி ட்ரெயின்ல தான் போய் சேர்ந்துருக்காரு. இந்த கிம் ஜோங் உன்னுடைய தந்தையாருக்கும் வந்து இந்த ட்ரெயின்ல போறதான் மிகப்பெரிய ஒரு கம்ஃபர்டபுளான விஷயமா இருந்திருக்கு. சரி, ஏன் கிம் ஜோங் உன் இந்த ட்ரெயினுக்கு மாறன்னு சொன்னா, அவர் இந்த பிளைட் ஒன்றுமே பெருசா பாவச்சதுன்னா பாவச்சிருக்கிறார். 1990 கிம் ஜோங் உன் இந்த சுவிட்சர்லாந்துல தன்னுடைய பாடிப்பட்டதை படிச்சு கொடுக்கிறார். சுவிட்சர்லாந்துல இருக்கே இல்ல, பிளைட்ல நிறைய தரம் டிராவல் பண்ணிக்கிறார். ஆனா இந்த பிளைட்ல பெரிய அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு சொல்லி கருதி அதுக்கு பிறகு அவர் பிளைட்லயே டிராவல் பண்ணதில்லை. சோ கிம் ஜோங் உன்னுடைய தாத்தா ஆரம்பிச்ச அந்த பச்சல் மஞ்சள் ரயில்ல தான் இன்ன வரைக்கும் கிம் ஜோங் உன்னும் வந்து டிராவல் பண்ணி கொண்டிருக்காரு. இந்த ஒரு ட்ரெயில் இல்ல, இப்படி பல ரயில கிம் ஜோங் உன் இதுவரைக்கும் தயாரிச்சு வச்சிருக்கிறா நியூஸஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. இந்த ரயில ஸ்பெசிபிகேஷனை பார்த்தா நீங்க யாருமே என்னடா இப்படி ஒரு ட்ரெயிலோன்னு சொல்லி நெச்சு கூட பார்க்கல. அவ்வளவு தூரத்துக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ரெயில பொறுத்த வரைக்கும் குண்டு துளைக்காத ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டில் அமைக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த ரயில் மெட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறதும் உள்ள இந்த ஆயுதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரயிலுடைய வெயிட்ன்றதுக்கு சொல்லவே தேவையில்லை. ஃபுல்லாவே நீங்கள் ஒரு நார்மலான துப்பாக்கியில சுடுறதுல இருந்து ஆட்லரிய கொண்டு அடிச்சா கூட இந்த ட்ரெயில எதுவுமே செய்யலாது. சோ ஃபுல்லான வெப்பன்ஸ் அங்க ஆட்லரி ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குது, அதே நேரத்துல ஃபுல்லா புல்லட் ப்ரூஃப் மெட்டல் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வெயிட்டோட ஒப்பிட்டு பாக்கல ட்ரெயில்ன்றது நச்சு கூட பாக்கலாம் வெயிட். சோ இந்த உடவு தூரத்துக்கு வெயிட்டை கால் கொண்ட ஒரு என்ஜினும் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் போகுது. சோ பெரிய வெயிட்ல போகலாது. மேக்சிமம் ஸ்பீடுன்றது 60 கிலோமீட்டர் அவர். இந்த 60 கிலோமீட்டர் பர் அவர் என்றதும் எப்பயாச்சும் இருந்திருந்தார். சராசரியா இந்த ட்ரெயின் 50 கிலோமீட்டர் பர் அவர் என்ற வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கும். சரி, ஒட்டுமொத்தமா இந்த ட்ரெயின்ல எத்தனை பட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தா 90 பட்டி. 90 பட்டி ஒரே நேரத்தில் டிராவல் பண்ணணும் சொல்லி கேட்டா அதுவும் இல்லை. 90 பட்டியுமே 3 துண்டுகளா வந்து பிரிக்கப்படும். முதலாவது துண்டு உள்ள ட்ரெயில் வந்து போய் கொண்டிருக்கு கிம் ஜோங் உன் எந்த ஒரு ட்ரக்கில டிராவல் பண்ண போறாரோ அந்த ட்ரக்கில போய் ட்ரக்கில எந்த ஒரு பாதுகாப்பு பிரச்சனையும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் 2வது ட்ரெயில் வரும். அந்த 2வது ட்ரெயில் தான் கிம் ஜோங் உன் அவர்கள் இருக்க போறார். 3வது வார ட்ரெயில தான் கிம் ஜோங் உன்னுடைய பாதுகாப்பு வீரர்கள் ஃபுல்லாக வந்து அதுக்குள்ள வந்து தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. இந்த கிம் ஜோங் உன்னுடைய டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் முடிக்கிற வரைக்கும் ஃபுல்லாவே ப்ரிப்பேரா எல்லாருமே இருந்து கொள்ளணும்.
அந்த பெட்டிகள் ஒன்றோடொன்று பொருத்துறதுல இருந்து கிம் ஜோங் உன் ஏறி அவர் இறங்கி வர கம்பளம் விதிக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு ட்ரைனிங் அனது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இதுல கிம் ஜோங் உன் போற ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனும் ஸ்கேன் பண்ணப்படும். இந்த கிம் ஜோங் உன் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் சேர்றதுக்கு முதல் ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குழாம் என்றாலும் பாதுகாப்பு குழாம் என்றாலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடும். அங்க போய் ஏதாச்சும் ஆயுதத்திலான த்ரெட் இருக்கா அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாச்சும் அவர் அந்த ட்ரெயின் வாரதுல பிரச்சனை சொல்லி செக் பண்ணி இந்த செக்கிங் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டதுக்கு பிறகுதான் கிம் ஜோங் உன் ட்ரெயின் என்றது குறிப்பிட்ட அந்த டெஸ்டினேஷன் போய் சேரும். இதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான ட்ரெயினிங் எல்லாமே அங்க அந்த பாதுகாப்பு படை வீரர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு. ஆயுதங்கள கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும். ஒரு 5-star ஹோட்டல்ல இருக்கிறத விட பெரிய அளவிலான ஃபெசிலிட்டிஸ் இந்த ட்ரெயின்ல வந்து வைக்கப்பட்டிருக்கு. சோஃபாவா, சோஃபா செட்டி இருக்கு, பெட்டா 5-star ஹோட்டல்னா அதை விட பெரிய பெட்டே இருக்கு, டிவியா டிவி இருக்கு. இதுல இருக்கிற டெலிபோன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா படுக்கரையோட கூடிய சேட்டலைட் டெலிபோன் சிஸ்டம் இருக்கு, மியூசிக் சிஸ்டம், டிஜே சிஸ்டம், அது எல்லாமே இருக்கு. சாப்பாடு வேணுமா, சாப்பாடு தானு சொல்லி ஒரு பிரத்யேகமான ரெஸ்டாரண்டே உள்ள இருக்கு. இப்ப யாராச்சும் வெளியே இருந்து பார்வையாளர் விசிட்டர்ஸ் வரணும்னா விசிட்டர்ஸ் வந்து தனியான ஒரு பட்டி. அதை விட கன்ஃபரன்ஸ் சொன்னா இப்ப மீட்டிங் கன்ஃபரன்ஸ் ரூம் ஒன்று இருக்கு, டைனிங் சாப்பிட போறீங்க, சாப்பிட தனியாக. ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸோ இப்ப இந்த 5-star ஹோட்டல்ல இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே தன்னகத்து இந்த ட்ரெயின் எடுத்து வச்சிருக்கு. சரி, இப்ப ஒரு ஹையர் ஆபீசர் வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எடுத்து தனியார் பட்டியில் ஒதுக்கப்பட்டு அந்த பெட்டியில இருக்கிற அந்த ஹையர் ஆபீசர்ஸ் நச்ச பாட்டுக்கு தங்களை வேலையை செய்யறாங்க. ஏன்னு சொன்னா அந்த பெட்டி ஃபுல்லாவே கிம் ஜோங் உன்னுடைய பாதுகாப்பு பட வீரனுடைய ஃபுல் கண்ட்ரோல் தான் இருந்து கொண்டிருக்கு. இப்ப லக்ஸரி இந்த ட்ரெயின்ல சாப்பாடு என்னென்ன இருக்குன்னு சொன்னா நார்மலா கிம் ஜோங் உனக்கு என்னென்ன சாப்பாடு பிடிக்கும் அவ்வளவு சாப்பாடு வாங்க இருக்கு. அதை கிம் ஜோங் உன்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட் வந்து நல்லா பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்படுறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் இருக்கு, ராவ்ன்றது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு, மீட்ல பண்டிகரி நல்லா விரும்பி சாப்பிடுறோம். ஸோ பண்டிகரி என்றது இருக்கு. இந்த டிஜே மியூசிக் சிஸ்டம் இருக்கு. கிம் ஜோங் உன்ன பொறுத்த வரைக்கும் அவர் லிக்கர் மோஸ்ட்லி அடிக்டட் சொல்லி கேள்விப்படும். ஸோ லிக்கர் ஐட்டம் வைனா விஸ்கியா என்ன லிக்கர் ஐட்டம் வேணுமோ எல்லாமே உள்ளது. இது எல்லாத்தையும் வச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹவச வாகனம் தான் இந்த ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபுல்லாவே அடைச்சிருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்லை, ஜன்னலும் இருக்கு. ஆனா அந்த ஜன்னல் இருக்கிற கண்ணாடி கூட ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி கண்ணாடி அமைக்கப்படும். அந்த கண்ணாடி ஃபுல்லாவே ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியா இருந்து கொண்டு இருக்கு. அதுல இன்னொரு ஸ்பெசிபிகேஷன் இருந்ததுன்னா இந்த புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிய கூட விட்டு வைக்கல, அவங்க உள்ள இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி வெளியில இருக்கிறவங்கன்னு சொல்லி தெரியாது. உள்ள இருக்கிறவங்களுக்கு வெளியில நிற்கிறவங்க தெரியும், ஆனா வெளியில நிற்கிறவங்களுக்கு உள்ள யார் இருக்காங்கன்னு சொல்லி கண்டு அவ்வளவு தூரத்துக்கு சித்தரிக்கப்பட்ட டிசைன் எல்லாமே அந்த கண்ணாடி மேலே வரையப்படும். இதுல இருக்கிற இந்த டெக்னாலஜியை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். காரணம் சொன்னா இந்த ட்ரெயின் மூவ் பண்ணி கொண்டு போய்க்குள்ள எங்கேயாச்சும் தாக்குதல் நடத்துற தாக்குதலோடு நடத்த போறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டா அதுல என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி யாருமே இமேஜின் பண்ணிடாது. ஒரு ராக்கெட் லாஞ்சர் உங்களை தாக்க சொன்னா அந்த ராக்கெட் லாஞ்சரை வழியில மறைச்சு திருப்பி தாக்குற ஆன்டிமிசைல் சிஸ்டம் கூட இந்த ட்ரெயின்ல இருக்கி வைஸ் இது மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டான ஒரு நிலைமையில இருந்து கொண்டு இருக்கு. டெக்னாலஜி வைஸ் சொன்னா இதுல சேட்டலைட் கனெக்ஷன் இப்ப இந்த ட்ரெயின் மூவ் பண்ணி கொண்டு போயதுல சேட்டலைட் எங்கேயாச்சும் கனெக்ஷன் கட் ஆகுறான்னு சொல்லி டிரெக்டான சேட்டலைட்டோட இது கனெக்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டெக்னாலஜி வைஸ் கனெக்ட் பண்ணலுமோ அவ்வளவு டெக்னாலஜி வைஸ் இது வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனாலதான் சொல்லப்படுது இந்த ட்ரெயின் மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பானது, ஒரு ஃப்ளைட்டை விட இந்த ட்ரெயின் பாதுகாப்பானது சொல்லப்படுது. சரி, இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு சொல்லி பார்த்தோம். இப்ப ஆயுதங்கள் யாராச்சும் தாக்க வந்தா திருப்பி தாக்குறதுக்கான ஆயுதங்கள் எல்லாமே வைக்கப்படுது. லக்ஸரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, புல்லட் ப்ரூஃப் கேசிங் ஃபுல்லா புல்லட் ப்ரூஃப், பாதுகாப்பு பட வீரர்கள் நிறைய பேர் குவிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வ சாதாரணமா இந்த ஒரு ட்ரெயின்ல கிம் ஜோங் உன்னுடைய கார் எடுத்து கொண்டு போலாம். கிம் ஜோங் உன் பெருசா கார்ல டிராவல் பண்றது குறைவு, அந்த கார்ல டிராவல் பண்ணணும்னு சொன்னாங்க அவருக்குன்னு சொல்லி ஒரு லக்ஸரியான கார் இருக்கு, அந்த காரை ஈஸியா இந்த ட்ரெயின்ல எடுத்துட்டு போலாம். சரி, இது மட்டும்தான் சொல்லி கேட்டா அதை விட ஒரு ஹைலைட், ஏதாச்சும் ஒரு அவசர கால தேவை என்று சொன்னா ஹெலிகாப்டர் யூஸ் பண்றதுக்கு ஹெலி கூட இந்த ட்ரெயின்ல நீ பாடி வைக்கப்பட்டிருக்காங்க.
வடிவா பாருங்க, ஒரு ஓடி போற ட்ரெயின்ல கெளி கூட நிப்பாடி வைக்கப்பட்டிருக்கு. ஏதாச்சும் அவசரம் சொன்னா அந்த கெளியை எடுத்துட்டு கிம் ஜோங் உன் பறந்தே போகுது. சோ இவ்வளவு தூரத்துக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறபடியா இந்த ட்ரெயின் வேகமா போவாதுன்னு சொல்லி இல்ல அப்படின்னு அவ்வளவு தூரத்துக்கு வெயிட் என்றது குறிஞ்சே இருக்கு. இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறபடியா தான் கிம் ஜோங் உன்னும் எந்த ஒரு யோசனையுமே இல்லாம எத்தனை நாள் ஆனாலும் எவ்வளவு கிலோமீட்டர்னு சொன்னாலும் வலு ஹாயா போய்கொண்டு இருக்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிம் ஜோங் உன்னுடைய இந்த ஒரு ட்ரெயின் டிரைவலிங் சம்பந்தமா என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமல் எழுதி பண்ணி கேர்.